நடிகரும் சேப்பாக்கம் திருவள்ளிக்கேணி தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான உதயநிதி ஸ்டாலின் தமிழக அமைச்சரவையில் முப்பத்தி ஐந்தாவது அமைச்சராக நேற்று பொறுப்பேற்றுக் கொண்டார் நேற்று காலை கிண்டி ஆளுநர் மாளிகையில் உள்ள தர்பார் ஹாலில் ஆளுநர் ஆர் என் ரவி முன்னிலையில் அவர் பதவியேற்றுக் கொண்டார் திரைப்பிரபலங்கள் அரசியல் பிரமுகர்கள் பலரும் அவருக்கு வாழ்த்து தெரிவித்து வருகிறார்கள் மாதி செல்வராஜ் இயக்கத்தில் உருவாகியுள்ள மாமன்னன் படத்தில் நடித்து முடித்துள்ள உதயநிதி இனிமேல் திரைப்படங்களில் நடிக்கப் போவதில்லை கமல்ஹாசன் தயாரிப்பில் நடிக்கவிருந்த படத்திலிருந்து விலகுகிறேன் மாமன்னன் திரைப்படம்தான் எனது கடைசி திரைப்படம் என தெரிவித்திருந்தார் இந்நிலையில் அமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்ட உதயநிதிக்கு நடிகர் சந்தானம் வாழ்த்து தெரிவித்து பதிவிட்டிருக்கிறார் நம்ம இன்னும் நிறைய கோப்பைகளும் பந்தயங்களும் போட்டிகளும் உலக மேடையில் ஜெயிக்கணும் இந்த கனவு இனி தமிழ்நாட்டில் நனவாக வாழ்த்துக்கள் முதலாளி உதயநிதி ஸ்டாலின் என குறிப்பிட்டிருக்கிறார் ஒருக்கள் ஒரு கண்ணாடி படத்தின் மூலம் நடிகராக அறிமுகமான உதயநிதி ஸ்டாலினுடன் சந்தானம் காமெடி கதாபாத்திரத்தில் நடித்திருந்தது எல்லோரும் தெரிந்த ஒரு விஷயம்தான் அவர் உரிமையுடன் உதயநிதி ஸ்டாலினுக்கு தனது வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார்